டாக்டர் எம் சி அப்துல் ரஹ்மான் அவர்கள் இலங்கையின் முதல் முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். 1876 கொழும்பு மாநகர சபை உறுப்பினர். 1889 சட்டசபை உறுப்பினர். பொருளை கணத்தை மயானம் இவரது குதிரைகளின் மேய்ச்சல் தரை. தற்போதைய இலங்கை சபாநாயகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் மும்தாஜ் மஹால் இவருக்கு சொந்தமானது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான செரிகொத்தாவுக்கு காணி வழங்கியவர் என்ற பெருமைக்குரியவர். Hi everyone, welcome to my channel Every Second Around the World. இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட உங்க கமெண்ட்டையும் பதிவு செய்திருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்க. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது இலங்கை முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நபர்தான் டாக்டர் எம் சி அப்துல் ரஹ்மான் அவர்கள். எம் சி அப்துல் ரஹ்மான் அவர்கள் இலங்கையின் தென் மாகாணத்தில் வெலிகாமையில் பிறந்தவராவார். அரபி அப்பா குடும்பத்தினராகவிருந்த மாத்தரை ஹாஜியார் அப்பா என்று அழைக்கப்படும் வெலிகாமையில் புகழ்பெற்ற அல் குதுப் ஷேக் இஸ்மாயில் ஜமானி அல் ஷெய்லானி அவர்களுடைய மருமகனாவார். மாத்தரை ஹாஜியார் அப்பா என்று அழைக்கப்பட்ட தனது தாய் மாமாவின் இரண்டாவது மகள் கதீஜாவை இவர் மணந்தார். தமிழ், சிங்களம், ஆங்கிலம், அரபு, உருது மற்றும் பாரசீகம் போன்ற பன்மொழி ஆற்றல் அறிஞராக இவர் காணப்பட்டார். இவர் தனது ஆரம்ப காலங்களில் ஜூனானி மருத்துவம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தல் துறையில் ஒரு நிபுணராக காணப்பட்டார். பின்னர் வியாபாரத்துறையில் ஆர்வம் கொண்டு கொழும்பு நகர்பகுதிக்கு நகர்ந்தார். கொழும்பிலே ஒரு வியாபாரியாக தனது தொழிலை ஆரம்பித்த அவர் மிகப்பெரும் தொழிலதிபராக மாறினார். கொழும்பு கோட்டை பகுதியில் பட்டு சில்க் துணி வியாபாரம் மற்றும் மளிகை பொருட்களின் விற்பனையாளராக திகழ்ந்தார். தனக்கென இலங்கையில் மிகப்பெரியதொரு வாடிக்கையாளர் தொகுதியை கொண்டிருந்தார். அவர் வியாபாரத்தில் காட்டிய நேர்மை, பணிவு, உண்மைத்தன்மை, நம்பிக்கை, நாணயமே அவரை ஒரு பிரபல்யமிக்க வியாபாரியாக தலைநிமிர வைத்தது. அந்த நாட்களிலேயே பொருட்களை இறக்குமதி செய்வதற்கென தனக்கு சொந்தமான போக்குவரத்து கப்பல்களை வைத்திருந்தார் அவர். குறிப்பாக எஸ் ரஹ்மானியா என்பது டாக்டர் எம் சி அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சொந்தமான போக்குவரத்து கப்பலாகும். கொழும்பு சத்தாம் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒயிட் ஹார்ஸ் வெள்ளை குதிரை கட்டிட தொகுதியானது அவரது பிரதான வணிக ஸ்தலமாக காணப்பட்டது. ஸ்லேவ் ஐலண்ட் பகுதியில் அவரது பாரியதொரு வியர்ஹவுஸ் கம்ப்ளெக்ஸ் இருந்தது. அந்த காலத்திலேயே இவரது வியாபாரத்தின் வளர்ச்சியானது பல முகவர் நிறுவனங்களை கொண்டிருந்தது. அந்த வகையில் பிரிட்டிஷ் நிறுவனமான டாலி பட்லர் அண்ட் கம்பெனி இவருடைய ஒரு ஏஜென்ட் நிறுவனமாக காணப்பட்டது. இவ்வாறு வெற்றிகரமானதொரு வியாபாரத்தின் மூலம் உயர்ந்த அவர் அப்போது சமூக அந்தஸ்து பெற்றவர்களின் வசிப்பிடமாக கருதப்பட்ட கொள்ளுப்பட்டியில் அமையப்பெற்றிருக்கும் ஐசிசிக்கல் ஹாலில் வசித்து வந்தார். கொழும்பு மூன்றில் இலக்கம் 532 அவரது வசிப்பிடம் காணப்பட்டது. ஐசிசிக்கல் ஹால் என்பது சமூக அந்தஸ்து பெற்றவர்களின் வசிப்பிடமாகும். அப்போது சிறிகொத்தாவாக அது காணப்பட்டது. இப்போது காணப்படும் இலங்கை பாராளுமன்ற சபாநாயகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் மும்தாஜ் மஹால் டாக்டர் எம் சி அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சொந்தமானது. கொள்ளுப்பட்டியில் உள்ள ராய்லாண்ட் தற்போது மருதானையில் காணப்படும் சென்ட்ரல் தியேட்டரின் ஒரு பகுதி. கிராண்ட் பாஸில் 3 வீடுகள், இன்னும் வேறு சில பங்களாக்கள் என இவருடைய சொத்துக்களாக இருந்தன. கணத்தை முதல் பொருளை வரையிலான பெரும் நிலப்பகுதி இவருக்கு சொந்தமாக காணப்பட்டது. கணத்தை மயானம் முதல் ராஜகிரியை வரை இவருடைய குதிரைகளின் மேய்ச்சல் தரையாக பெரும் பகுதி புல்வயல் நிலமாக காணப்பட்டது. டாக்டர் எம் சி அப்துல் ரஹ்மான் அவர்கள் எப்போதும் செல்வா கமீஸ் குர்தாவுடன் நீளமான கோட் அணிந்து சூரத் தொப்பி அணியும் பழக்கமுடையவராக இருந்தார். எப்போதும் அவர் இரட்டை குதிரை வண்டியில் சவாரி செய்யக்கூடியவராக இருந்தார்.
தனது குதிரைகளின் மேய்ச்சல் தரையாக கணத்தை முதல் ராஜகிரியை வரையான புல்வயல் நிலங்கள் அவருக்கு சொந்தமானவையாக காணப்பட்டது. தற்போது பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு காட்சியளிக்கும் பாதுக்க கலகதரவில் உள்ள கஹட்டஹேன எஸ்டேட் என்பது M.C. அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய குதிரைகளின் வளர்ப்பிடமாக காணப்பட்டது. இவ்வாறாக அவரது வளர்ச்சியடைந்த செல்வமும் வியாபாரமும் மக்கள் மத்தியில் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரது செயற்பாடுகளும் சிந்தனைகளும் நடாத்தைகளும் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டன. அதன் விளைவாக அப்போது ஆளுநராக இருந்த கோர்டன் அவர்களால் இலங்கை முஸ்லிம்களின் நலன் சார்ந்த விடயங்களை கவனிப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் 1876 கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டார். பின்னர் 1889 அக்டோபர் 29 இலங்கை சட்டமன்ற பிரதிநிதியாக அவர் நியமிக்கப்பட்டார். இதுவே இலங்கையில் இடம்பெற்ற முதல் முஸ்லிம் உறுப்பினர் என்ற நியமனமாகும். முதல் முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் என்றழைக்கப்படும் டாக்டர் M.C. அப்துல் ரஹ்மான் அவர்களின் சீரான நேரிய நடத்தைகளை கண்டு மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் அவர் 2வது தடவையாகவும் சட்டமன்ற பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். ஆனாலும் துரதிர்ஷ்டம், தனது 2வது 5ஆண்டு காலத்தின் நடுப்பகுதியில் அல்லாஹுவின் நாட்டப்படி அவர் மரணத்தை எய்தினார். அன்னாரின் ஜனாசா 1899 ஜூன் 12 மாளிகாவத்தை மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து பிழைகளை பொறுத்தருள்வாயாக. ஆமீன். எல்லா காலத்திற்கும் பொருத்தமான ஒருவராக இருந்த மருகும் டாக்டர் M.C. அப்துல் ரஹ்மான் அவர்களின் அரசியல் வாழ்வானது இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் தன் சமூகம் மீது வைத்திருந்த அக்கறை 1894 December 1 ஹன்சாட் பதிவுகளை பார்க்கின்ற போது இவர் தன் சமூகத்தின் மீது காட்டிய அக்கறைக்குரிய குறிப்புகளாக அவைகள் சாட்சியங்கள் வழங்குகின்றன. இலங்கை சமூகம் கல்வி ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் மிகவும் பின்தங்கியிருந்த அந்த காலங்களில் கூட இவரது நுண்ணிய சிந்தனைகள் ஆழமாக பார்க்கப்பட வேண்டியவைகள். அப்போதெல்லாம் முஸ்லிம்களின் திருமணம் என்பது மஸ்ஜிதுனுடைய ஹதீப் அவர்களினுடைய ஒரு கடிதம் இருந்தால் போதுமானதாக ஆகிவிடும். ஆனாலும் அந்த திருமணங்கள் ஒரு வலுவற்ற தன்மையினை கொண்டிருக்கவில்லை. அந்த திருமணங்கள் ஒரு பலவீனமான ஆவண ஆதாரம் என அவர் கருதினார். முஸ்லிம்களது திருமண சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அவர் வலியுறுத்தினார். முஸ்லிம் திருமணங்கள் சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டு அவற்றிற்கான தனியான ஆவணம் வெளியிடப்பட வேண்டும் என அவர் வேண்டினார். முஸ்லிம்களது திருமணங்கள் சட்டபூர்வமாக்கப்பட்ட ஒரு ஆவணமாக வெளியிடப்பட வேண்டும் என்பது டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்களின் சிந்தனையாகும். அதற்காக எவ்வித கட்டணமும் அறவிடப்படக்கூடாது என்பதும் அவரது ஆரம்பகால வலியுறுத்தலாகும். அந்த காலங்களில் இலங்கை நாட்டில் முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்க கூடாது என்ற சிந்தனை மேலோங்கி காணப்பட்டது. முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்க கூடாது என்ற கோட்பாட்டை விதைத்தவர்கள் வெளிநாட்டவர்கள். அந்த காலத்திலேயே முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பது மருகும் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வெளிப்பாடாக இருந்தது. அதற்காக அவர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தார். சட்டமன்றத்திலே முஸ்லிம் பெண்களுடைய கல்வி தொடர்பில் பல்வேறுபட்ட விவாதங்களை நடாத்தி பெண்கள் சமுதாயத்தின் கண்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி முஸ்லிம் பெண்களின் கல்விக்கான சிறப்பு ஏற்பாட்டை அவர் மேற்கொண்டார். முஸ்லிம் பெண்கள் மருத்துவர்களாகவும் ஆதிமார்களாகவும் தடுப்பூசியிடும் அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குரல் எழுப்பியிருந்தார். இறுதியில் முஸ்லிம் பெண்களை மருத்துவர்களாகவும் தாதியர்களாகவும் நியமிக்கும் பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாகவே 1898 கொழும்பில் முதன்முதலில் முஸ்லிம் பெண்களுக்கான பாடசாலை அமைக்கும் நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார். அதற்கான செலவில் பாதியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் வரலாறுகள் சான்று பகர்கின்றன. டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்போது ஏராளமான பள்ளி வாயல்கள், மத நிறுவனங்கள் மற்றும் தேவையுடைய நபர்கள் என்று தாராளமான உதவிகளை செய்து வந்தார். கொழும்பு கிராண்ட் பாஸ் லேயாட்ஸ் ரோட்வேயில் உள்ள அல் மஹதுல் புஹாரியுல் காத்ரியா ஜும்மா பள்ளி வாசல் இவரால் கட்டப்பட்டது. இவரது தனிப்பட்ட மேற்பார்வையின் கீழ் அப்போது அப்பள்ளி வாசல் நிர்வகிக்கப்பட்டது. Thank you.
ஆமாம், இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் கடைசி வரை முழுமையாக பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்க.